உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு இமாச்சல பிரதேசத்தில் 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்மின் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். புகழ்பெற்ற தொழிலதிபர் டாக்டர் பி எல் தத்தின் கடின உழைப்பு, மறு அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை வளரும் தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பதினைந்து முதல் பதினெட்டு வயதுடைய சிறார்கள் ஜனவரி 1 தேதி முதல் தடுப்பூசிக்கான முன்பதிவு செய்து கொள்ளலாம். மத்திய அரசு அறிவிப்பு. திருவொற்றியூரில் வீடுகள் இடிந்து பாதிப்படைந்த 24 குடும்பங்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும். நிவாரணமாக தலா 1,00,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் மத்திய குழுவினர் இன்று ஆலோசனை. கொரோனா கட்டுப்பாடுகள், தடுப்பூசி கையிருப்பு குறித்து விவாதித்ததாக தகவல்.